السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جنتي كلام ومغفرتي مقام ونور أجسام ودين إسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم اغفر لي ولوالدي ولأساتذتي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا خطايانا كلها يا رب العالمين. اللهم أصلح ذات بيننا وبين قومنا وأنت خير الفاتحين. ربنا أرنا مناسكنا وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا. أما بعد، أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كانا فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم في الدعاء معثور: اللهم إني أعوذ بك من الشر سمعي ومن شر بصري ومن شر لساني ومن شر قلبي ومن شر مني. சர்வ புகழும் புகழ்ச்சியும் தனித்தோனாகிய ரஹ்மத்துல்லில் ஆலமீன் வஃபூருர் ரஹீம் அர் ரஹ்மானுர் ரஹீம் யா அல்லாஹ் அல்லாஹ் ஒருவடிக்கே உரித்தாவுக. சாந்தியும் சமாதானமும் சமத்துவமும் சத்தியத்தை கொண்டு நம்மை நேரான வழியில் செலுத்திய உத்தம திருத்தூதர் அஹமதல் முர்த்தலா முகமது அல் முஸ்தபா தாஹா சல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னாரின் மீது அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும், அஹ்ல பைத்துக்கள் குடும்பத்தார்கள், சத்திய சகாக்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திக்கின்கள், சுவதாக்கள், சாலிகின்கள், இமாம்கள், முஹத்தீஸுகள், முஃபஸ்ஸிர்கள், முசன்னிஃபுகள், அனைத்து சூஃபியாக்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த நம்முடைய தாய் தந்தை மூதாதையர், முஸ்லிமான ஆண் பெண், முழு உலகிலும் வாழுகின்ற சத்திய சீலர்களான முஸ்லிம்கள், முஸ்லிமாத், மூமினீன், மூமினாத், அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் கருணையும் உண்டாகுவதுடன் உலகத்துடைய பேதலிப்பிலிருந்து, சீற்றத்திலிருந்து, மாற்றத்திலிருந்து நம் அனைவர்களையும், முழு சமூக மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து நம் இஸ்லாமிய மக்களோடு ஏனையோர்களை இணங்கச் செய்து நாம் அவர்களோடு அன்பு, அறம், பரிவு, அணைத்தல் இதுபோன்ற நல்ல காரியங்களை நாம் கற்றுக் கொடுத்து தீனில் அவர்கள் கையுமாக நிலைத்திருக்க அல்லாஹ் அழைக்கட்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் வாழிப்பானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் முதல் முதலாக எதை படைத்தான்? இந்த உலகத்தில் முதல் தரத்தில் அநியாயம் செய்து வெளியேற்றப்பட்டவர் யார்? இந்த உலகத்தில் நாம் வருவதற்கு மூல காரணமாக இருந்த தவறு என்ன? இந்த மூன்று நிலைகளை
சிந்திப்பதுதான் இன்றைய நோக்கம். அல்லாஹ் அனைத்தையும் படைப்பதற்கு முன்னால் அஜாசீல் என்ற ஒரு மனிதரை அல்லாஹ் படைத்திருந்தான். அவனுக்கு பேர் அபுல் ஹிக்கம் அஜாசீல் என்ற சிறப்பு பெயர்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். மலக்குகளுக்கெல்லாம் அவர்களை அவனை ஆசானாக வைத்தான்ல. அவனிடத்தில் இயற்கையிலே மூன்று துர்குணங்கள் இருந்தது. இந்த மூன்றை கலையதான் இவ்வுலகில் நம்மை அல்லாஹ் படைத்தான். என்ன மூன்று துர்குணம்? ஒன்று, தனக்கு நிகர் யாரும் வரக்கூடாது. இரண்டு, தான் தான் உலகத்திலேயே மிக சிறந்த அறிவாளி. மூன்று, எல்லாம் நமக்கு அடிபணிய வேண்டும், நாம் சொல்வதை அல்லாஹ் கேட்க வேண்டும் என்ற அந்த குருட்டுத்தனமான மூன்று அகம்பாவ குணங்கள் அவரிடத்தில் இருந்தது. இருந்தாலும் அல்லாஹ் அவனை கருப்பு நெருப்பின் ஜுவாலையிலையும் கருப்பு நிறம் கொண்ட அந்த கரியிலையும் அல்லாஹ் அவனை இணைத்து படைத்தான். அதற்கென்று பிரத்யோகமான ஒரு உடல் நெருப்பும் கருப்பகையும் தான். ரொம்ப அகம்பாவத்தை தலைவிரிச்சான். அல்லாஹ் அவ்வளோ மரியாதை அவனுக்கு கொடுத்தான், கண்ணியமாக்கி வச்சான். ஒரு நாளைக்கு பல மில்லியன் மலக்குகள் அவனிடத்தில் அமர்ந்து ஆலோசனைகள் நடைபெறும். இவ்வாறு நடைபெற்று வருகின்ற காலகட்டத்தில் அல்லாஹ் நினைத்தான், இவனுக்கு ஒரு மாற்று பொருளை உண்டாக்க வேண்டும். அந்த பொருள் நெருப்பாக இருக்கக்கூடாது, நீரும் மண்ணும் கொண்டு காற்று மண்டலத்தோடு சேர்த்து படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஹலர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவிட்டான். பூமியில் போய் கொஞ்சம் மண் எடுத்துட்டு வாங்க. ஏ அல்லாஹ் குன் இதுன்னில்லா என்று சொன்னால் போயிடும். ஏன் அல்லாஹ் அவர்களை அனுப்புனான்? இப்போ முதல் முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூலோகத்தில் இறங்குறாங்க. இறங்கி இந்த மண்ணில் மண் எடுப்பதற்கு முன்னால் பூமிகிட்ட அனுமதி கேட்குறாங்க. கொஞ்சம் உன்னுடைய இவங்க வந்தால் அள்ளி இருந்தால் போயிருக்கும். ஆனால் இவங்களை இவங்க கேள்வி கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் மண் வேணும், அல்லாஹ் கொண்டு வர சொன்னான். அப்போ இந்த பூமி மறுத்தது, முடியாது, நான் மண்ணை கொடுத்து விட்டால் அதன் மூலமாக படைக்கப்படுகின்ற மனிதர்கள் குற்றம் செய்வார்கள், முடியாது என்றுச்சு. பிறகு இரண்டு பேரும் மலக்குகள் வந்தார்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சேர்ந்து மூணு மலக்காச்சு. அவங்கள்ட்டையும் இந்த பதில் தான் சொன்னது, மூன்று பேர்த்துட்டையும். நாலாவதாக ஒரு மலக்கா அல்லாஹ் அனுப்புகிறான். அவர்கள்தான் மிகப்பெரும் திறமையும் விவேகமும் ஆற்றலும் ஜபர்தஸ்தில் அடக்கும் முறையில் அடக்கக்கூடியவர்கள். அவங்கள கூப்பிட்டு பூமியில் போய் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வாங்கன்னா அல்லாஹ் வந்தாங்க. ஒன்றும் பேசலை, அல்லுனாங்க, போயிட்டாங்க, அல்லாட்ட கொடுத்துட்டாங்க. ஹலக்கு துபியதைய, அல்லாஹ் தன் கரணிக்கரங்களால் நீர் ஊற்றி அதை பிசையும்படி உத்தரவிட்டான். பிசைந்தது தனக்குத்தான். அப்படி பூமி உருண்டையை போன்று மனித உருவில் வந்துருச்சு. அல்லாஹ் என்ன நான் நானா அந்த உருவத்தில் வந்துருச்சு. மண்டை கிண்டை கால் கை வவுறு அவுரத்து, ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணு வந்து அப்புறம்தான் படைக்கிறான். அந்த அது தேவையான வெளி உறுப்பு உள்ளுறுப்பு அத்தனையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து குன் என்று சொன்னான். அதத்தான் குன் ஹுதாத்திலே
அஹதானியாவி அஹதானியாகி என்று தன்னை புகழ்ந்தது என்று அதை தொடர்படியாக இப்போ விளங்காத அந்த பாட்டு பொதுவாக மக்கள்கிட்ட சொன்னான். அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போகணும். ஒரு 10 வயசு பிள்ளைகிட்ட மனைவியை பற்றி சொன்னால் விளங்குமா? சிரிக்கிங்க, அதுகளுக்கு தெரியாது. ஆனால் 25 வயசில் மனைவியை பற்றி அவன்கிட்ட சொன்னால், அவன் சொல்லும்போது அவன் எல்லா கற்பனையும் செஞ்சு வந்தவனே பச்சக்குன்றவான். அந்த மாதிரி இந்த குன் ஹூ தான் இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னால், விளங்கக்கூடிய ஆற்றல் இப்பொழுது போதாது, அதற்கென்று தனி பயிற்சி வழிமுறை தேவைப்படும். நம்ம சரியத்தாமலேயே செய்ய முடியலையே. ஹக்கீக்கத்து ஷரியத்து ஹக்கீக்கத்து மாரிஃபத்து போய் தாண்டனுமே. அந்த வழிமுறையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது யார்? மறுப்பவர்கள் தான் இன்னைக்கு 75% இருக்காங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் பொதும்பில் அடங்கிட்டாங்க, எறும்பு மாதிரி ஹைபில் இருக்காங்க. யூமினூன பில் ஹைப் இருந்தால் அந்த ஹைபில் இருந்து அவங்க வந்து நம்ம கற்றுக் கொடுப்பாங்க, இல்லைன்னா கிடையாது. அதற்கு உதாரணம் குர்ஆனில் பல சான்று சம்பவங்களை எல்லாம் நிறைத்து வைத்திருக்கின்றான். அவன் நாடினால் கிடைக்கும், நாம் நாடினால் கிடைக்காது. அல்லாஹ் நாடணும், தன் நாட்டத்திலும் தன்னிலும் அவன் நாட்டம் நிலை பெற்று இருக்கணும். அப்போ எல்லாத்தையும் பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்க எல்லாம் ஆதத்துக்கு கண்ணியம் செய்யுங்க, சஜ்ஜதா செய்யுங்க. இந்த அஜாசியில் இருந்தான் பாருங்க, அவன் அந்த பட்டத்தை இழக்கிறான். ஏண்டா முன்னால் 3 குணம் சொன்னேன் பாருங்கள், அந்த 3 குணம் இருந்ததால் ஆற்றலை இழக்கிறான். இல்லா இப்லீஸ், அவனை தவிர மல்லூனை தவிர எல்லாம் கண்ணியும் செஞ்சாங்க, சஜ்ஜதா செஞ்சாங்க. அபா இவன் தடுத்துக்கிட்டான், போயில. ஏன் வஸ்தக்பர் வகானமினல் காஃபிரீன், ஒட்டு மொத்தமாக அல்லாஹ் 2 சப்ஜெக்ட் சொல்கிறான். இவன் அகம்பாவ தற்பெருமையோடு இருந்தான், ஆணவத்தோடு இருந்தான், காஃபிர் ஆகிட்டான், இறையை மறுப்பவனாக ஆகிட்டான். அப்போ அத்தனை கோடி மில்லியன் மலக்குகளுக்கும் ஞானங்களையும் விஞ்ஞானங்களையும் எழிமுகளையும் அனைத்து மூலப்பொருள்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி உடைய ஒருவன் அகம்பாவத்தாலும் ஆணவத்தாலும் அழிந்திருக்கின்ற பொழுது உலகத்தில் எனக்கு ஒன்று தெரியும் என்று சொல்லக்கூடிய அரடவுசர்களுக்கெல்லாம் எப்படி விளங்கும் என்பதை உணர்வதோடு கால் பாவாடை உடுத்தியவர்கள் அரடவுசன்னா அவங்களுக்கு காப்பாவிட அவங்களும் சிந்திக்கணும். என்னடா இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க, அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது. உலக மனோச்சை மாற்றம் தழுவி வாழுகின்ற நமக்கு தனித்தோனாகிய அல்லாஹுவின் சிஃபத்துக்கள் ராத்துக்கள் மாணவியின் ஹைபுகள் எப்படி நமக்கு விளங்கும்? அவனுக்கே விளங்கலையே. யாருக்கு? சைத்தானுக்கே. அவனா எழுஞ்சான்ல, அபா வஸ்தக்பர் வகான மினல் காஃபிரீன், போடா நீ காஃபிர் ஆகிட்ட, இறையை மறுத்துட்ட, ரசூலை மறுத்துட்ட, ஓடுறான்ட்டான்ல. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் தானே, முத ஆதி ரசூல், ஆதி ரசூல் அவ்வல ரசூல், லாஹிர ரசூல் பாத்தின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4 தன்மை உடையவர்கள் ரசூலுல்லாஹ். ஹுவல் அவ்வலு வல் லாஹிர் வல் லாஹிர் வல் பாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் சொன்ன அந்த அத்தனையும் இவர்களுக்கும் உண்டு. மாணபியின் மகத்துவத்தை அன்றைக்கு அல்லாஹ்வை நிந்திச்சான், இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வை நிந்திக்கிறான். யார் என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஆட்டிப்படைக்கும் ஆணவத்தால் தன்னை அழித்தவர்கள் பல மில்லியன் கோடி, அகம்பாவத்தால் ஒளிந்தவர்கள் இனி எழுந்திருக்க முடியாது என்ற நிலையில் உண்டவர்கள் சொச்சம். நாம் சிந்திக்கணும். ஏட்டு சுரக்கா கதைக்கு உதவாதுன்றுவாங்க, செடி சுரக்கா சால்னாவுக்கு உதகும்ன்றுவாங்க. அதுதான் அது. ஒருத்தர் உறக்க ஒரு சுரக்காவை பிச்சுட்டு வான்றான் போகிறான், இன்னொருத்தன்ட்ட பேப்பரை கொடுத்து ஒரு சுரக்காண்டி எழுதுன்றுவான். இந்த ரெண்டில் எது உதகும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அறிவாளியாக இருந்தால். அப்போது இந்த மண்ணிலையை படைத்து
அல்லாஹ் அவர்களுக்கு குன் ஃபயகுன் சொன்னவனை எழுந்திருச்சு அல்ஹம்துலில்லா முதல்ல ஹம்து. நாம் பள்ளியில் போய் தொழுகிறோண்டா, பள்ளியை விட்டு மீட்டி வெளியே வரும்போது அல்ஹம்துடைய சூரா குறைஞ்சது 3 தடவை ஓதணும். காரணம் என்ன? அதிலே பல மில்லியின் மகத்துவத்தை அல்லாஹ் உள்ளடக்கி வச்சுருக்கான். பிறகு லக்கதி ஜாக்கும் மோல்லாஹ் உள்ளதி செலவர் ஓதிட்டு வெளியேறி வந்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்வு புதுசாக டேமில் தண்ணி திறந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு ஓடும். முசீபத்தெல்லாம் உங்களை நோக்கி அல்லாஹ் ரசூலுடைய கருணை வரிசிக்கப்படும். இப்போ ஆதம் அலி இஸ்லாத்தை அல்லாஹ் உத்தரவிட்டான், போய் சொர்க்கத்தில் இருந்துக்கங்க, இருந்தாச்சு. அவ்வா அலி இஸ்லாமும் அவங்க ஒரு நாள் கவலையாக இருக்க போகும்போது அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்களுடைய வலது அந்த வலா எலும்ப ஒன்றை உருகி அவ்வா அலி இஸ்லாத்தை படைச்சிட்டான். உலகத்திலேயே மிகப்பெரிய பேரழகி அவ்வா அலி இஸ்லாம் படைச்சிட்டான். தாய், நம்முடைய தாய் படைச்சி உட்காந்துருக்காங்க. இவங்க கொஞ்சம் அசந்துட்டு இப்படி பார்த்தா அழகான பொம்பளை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறது தொட போகிறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், தொடாதே, ஸ்டாப் ஆகிட்டாங்க. அப்படி தொழுவதானால் என் உயிருக்கு மேலான ஹபீப் தாஹா அஹமது அல் முர்த்தல்லா முஹம்மது அல் முஸ்தபா சையதுல் கவுனைன் சல்லல்லாஹு அலைஹி வாலி வஸல்லத் மீது செலவாத்த ஓதுனா 10 முறை. அதை காணிக்கையாகவை மகராகவை முடிஞ்சிருச்சு. 2 பேரும் இணைஞ்சுக்கிட்டாங்க. பிறகு அடுத்து ஒரு உத்தரவு போட்டான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜர, நீங்கள் 2 பேரும் அந்த அங்கே ஒரு மரம் தெரியுதே பழம் தொங்குதுலோ அதுக்கிட்ட போயிடாதீங்கன்றான்லாம். சொல்லிட்டு சொன்னால் நிரந்தரமாக இங்கேயே அல்லாண்டு இருங்க, பேசாமல் வேணுன்றதை என்கிட்ட வேண்டு கேட்டு வாங்கி தின்றுக்கிட்டு, இல்லை நீங்கள் நினைங்க நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு விட்டுட்டான்லாம். இதுதாங்க மனித உற்பத்திக்கு மூல காரணம், மூல பண்டமண்டல் வேணுமே மிசால், பிளான், வரைபடமில்லாமல் பிளான் அல்லாஹ் கொடுத்துட்டான். சொர்க்கத்தை ஜாலியாக இருக்காங்க. ஆனால் ஒரு உத்தரவு எடுத்தான், நெத்தி அடி அடித்தான், வலா தக்ரபா ஹாதிஹி ஃபதகூனா மினல் ஜாலிமீன், அதான் அந்த பழந்தொங்குற மரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நெருங்கிடாதீங்க, அப்படி நெருங்கிட்டாவே நீங்கள் அநியாயம் செஞ்சவங்க அப்படின்ட்டான். தின்னுங்க வையுங்க இதனால் அநியாயம்லாம் சொல்லலை, நீங்கள் நெருங்கிட்டாவே அநியாயம் செய்தவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உஷாராகிக்கிட்டாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் ஹைக்கி நைக்கி நைக்கி ஹைக்கி ஆகிட்டாங்க. இது பெண்கள்கிட்ட உண்டு, இதை செய்யாதப்பாண்டா, சரி சரி, ஏன் அந்த ஆள் இப்படி நம்மளை செய்ய வேணாம்னு சொன்னார், செஞ்சுதான் பார்ப்போமே, அடிபட்டதுக்கு பிறகு தான் சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னீங்க நான் ஏதாவது செஞ்சிட்டேங்க எனக்கு எப்படியோ இருக்குது. அந்த எப்படியோ இருக்குன்றதுக்கு தான் நெருங்க வேணாண்டாங்க அல்லாஹ் சொன்னான். அப்போ நெருங்கி சைத்தான் அவர்களுக்கு இதுக்கடையில் பெரிய சப்ஜெக்ட், பல சூழ்ச்சி செய்து நெருக்கித்தான். அவ்வா அலைஹிஸ்ஸலாம் நிறைய நகை பற்றாடைகள் சொர்க்கத்துடைய நியமத்துக்கள் அனுபவிச்சிருக்காங்க. அந்த பழத்தை திண்டது தாங்க காரணம், எல்லாம் பறந்த அமனகுண்டியோடு ஆயிட்டாங்க, பிறந்த மேனியோட. இவங்க தான் திண்டு தொலைச்சாங்கண்டா, அல்லாட்ட மன்னிப்பு கேட்காம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து கேட்க முடியல. ஏனென்றால் நமக்கு அண்ணன் இருக்கானே ஒரு மல்லூன் விடுவானாவே, அந்த மல்லூன் இன்றைக்கி நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கான், எப்படியும் கெடுக்க கெடுத்துக்கிட்டும் இருக்கான் அநேக பேர்களை. இதை தின்னுங்கண்டாங்க, முடியாதுண்டாங்க, எல்லாம் தடுத்துருக்காண்டாங்க. வாயில் இவங்க பிச்சு திணிச்சிட்டாங்க. பொண்டாட்டி திணிச்சா புருஷன் என்ன செய்வான், இல்லை செப்பா கிடைக்காதுன்ற கதை தான். வாயில் வச்சாச்சு, வாயில் வச்சேன்னா ஒரு விதமான தித்திப்பு ருஷி அவர்களை இழுத்து மெல்ல ஆரம்பித்தோடனே அந்த சார் இறங்காமல் ஹலர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொதவலையை தடுத்து அது வெளியாகிருச்சு. இப்போ ஆண்களுக்கு ஒரு முடிச்சு பார்க்கலாம், பெண்களுக்கு இருக்காது, மொசு மொசுன்னு இருக்கும் கொதவலையில், ஆண்களுக்கு கொஞ்சம் இப்படி நீட்டி இருக்கும் கொதவலையில், அப்படி அமுக்குனவுனே வெளியாகிருச்சு. இவங்க போட்டிருந்த ஆபரணங்கள், இவங்க போட்டிருந்த உடுத்தியிருந்த துணிமணிகளையும் எல்லாம் போயிடுச்சு. 2 பேரும் ஒரியான் அமனக்குண்டியோடு ஆயிட்டாங்க.
கெதி என்னாச்சு? அப்போ அல்லாஹ் சொன்னான், உங்கள் இருவரையும் நான் நெருங்க வேணான்னு சொன்னேன், போயிட்டீங்க. திங்க வேணான்னு சொன்னேன், தின்றுட்டீங்க. இப்போ உங்களுக்கு இங்கு இடமில்லை. இங்கு இடமில்லை என்று சொல்லும்போது இரண்டாவது ஒரு இடம் நான் தயார் செஞ்சிடுறேன், அங்கே போங்க. வத்தூபாலாவும் அங்கே போய் தவுபா செய்யுங்க, நல்லவர்களாகி மீளுங்க. குர்ஆனுடைய ஆயத் நீண்ட சம்பவத்தில் சொல்கிறான், வேற ஆயத்தில் தூக்கி போட்டான். குல் நஹபி தூ வாழுக்கும் வாழ், நம்ம முதுகில் இருந்தான் வெள்ளையா, குஃபார்கள் இடது முதுகில் இருந்தாங்க கணங்கரேன்னு அவ்வாலி சலாத்தோட தூக்கி அடித்தான். ரெண்டு பேரும் ரெண்டு திசையில் போயிட்டாங்க. அதற்காக படைக்கப்பட்ட பூமி தான், சுருக்கமாக பாவிகளுக்காக தௌபா செய்வதற்கு படைக்கப்பட்ட பூமி தான் இந்த அருள். இந்த பூமியிலே பல்வேறான நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தினான் உயிர் வாழ்வதற்கு சாதன பொருளாக. அதிலே ஒன்று விவசாயம், மற்றொன்று குடியிருக்கும் இல்லம், மற்றொன்று இவனுக்கு தேவையான அத்தனையும் இந்த பூமியிலே அல்லாஹ் கொடுத்தான். காரு, பஸ்ஸு, பிளேனு எல்லாம் எங்கேருந்து செய்கிறான்? பூமியிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருளை தான். ஒரு நிலமத்திற்கு பகரமாக பல்வேறான முயற்சிக்கு பிறகு, கஷ்டத்திற்கு பிறகு இந்த பூமியில் ஆளும்படி வைத்து மீண்டும் தௌபா செய்ய சொன்னான். அங்கே செஞ்ச பாவத்துக்கு, அது பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கும் இடம் அல்ல. நல்லோர்களுக்கு வழங்கப்படும் கூலியின் உச்சகட்டம்தான் சுவர்க்கம். அல்லாஹ் ரசூலுடைய லிக்கா, அந்த லிக்காவை அடைவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் தௌபா செய்து நிக்காக முடித்து பிள்ளை பெற்று அதை நல்லொழுக்கமாக ஆக்கி கல்வி ஞானங்களை கொடுக்கணும். அந்த முன்னால் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மூணு குணம் இருந்தா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், பூமியில் எப்படி சுவர்க்கத்திலிருந்து அடிச்சானோ அது மாதிரி பூமியிலிருந்து தூக்கி அடிச்சிருவான் கபரில். எத்தகைய பாவ மன்னிப்புக்கும் வேலை இல்லை. அதனால் தவறு செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவிட்டு, அத்தௌபா பாவ மன்னிப்பு என்றே ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வச்சான் நம்மளுக்கு. அதோடு மட்டுமில்லை, ஓத சொன்னா ரப்பனா அலம்னா அன்ஃபுசனா வைலம் தௌஃபிர் லனா வத்தரஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். பாபா ஆதம் அலி சலாத்துக்கு தௌபாவுக்காக இறக்கி வைத்தது, யூனிஸ் அலி சலாத்துக்கு இறக்கி வைத்தது, லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க, ரப்பனா அரினா வநாசிக்கனா வத்துபாலைனா யா ரப்பனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் மிக தெளிவாக வாழ்வதற்குண்டான அந்த வாழ்வுகளை நாம் தங்கரியும் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு பல்வேறான துறைகளில் கேள்வி கேட்பான். நாம் இந்த உலகத்தில் வந்தது மூன்று காரியத்திற்காக. ஒன்று, இழந்ததை அடைய வேண்டும். இரண்டு, அல்லாஹ்விற்கு நாம் செய்த குற்றத்திற்காக தௌபா செய்து இணக்கமாக அல்லாஹ் ரசூலுக்கு நடக்க வேண்டும். மூன்று, இந்த உலகத்தில் வாழும் காலையில் உபரியாக பாவ மன்னிப்புடன் நல்ல பல வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும். இந்த மூன்றை செய்தால் அங்கு மூன்று கிடைக்கும். ஒன்று லிகா உல்லா, இரண்டு ரிகா ஏ ரசூல் மா ஹவுலுல் கௌசர், மூன்றாவது ஜன்னத்துன் நஈமம் முகீமா. இவைகளை அடைய நாம் பாடுபட வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் நம்மை சாலிஹீன்களாக, முஸ்லிஹீன்களாக, மூமினின் மூமினாத்துகளாக வாழ வைத்து நம்மை ஜெயம் பெறும் கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. ரஹ்மானே, ரஹீமே, யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து, பாவமென்றால் தெரியாத கூட்டத்தை நீ எப்படி வைத்திருந்தாயோ அத்தகைய நிலையிலே எங்களை இந்த உலகத்தில் ஆக்கி வைத்து, எங்களுடைய முற்றார் உறவினர், பெற்றோர், சகோதர சகோதரி, மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி, பேரம்பெத்து, கயாமன் நொடி நாள் வரை எங்களுடைய வம்சங்கள் அனைத்திலுமே தீங்குகள் பாவங்கள் ஏற்படாமல் நீ பாதுகாப்பதுடன், ஒருங்கிணைந்த அருள் பெற்ற மக்களாக எங்களை ஆக்கி, உன்னுடைய அருளுக்கும்
ரசூலுடைய ரஹமத்திற்கும் உண்டான மக்களாக ஜெயம் பெற்ற கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய ஈமானை சலாமத்தாக ஆக்குவாயாக. உலகத்தில் என்னதான் சீற்றம் மாற்றம் ஏற்பட்டாலும் மூமினின் மூமினாத் முழு உலக மக்களுக்கு நீ பாதுகாப்பை நல்குவாயாக. யா அல்லாஹ், பொழிகின்ற மலையை நல்ல நீராக மாற்றி பூமியிலே சேமித்து எங்களுக்கு நீ குடிநீராக ஆக்கி புழங்குவதற்கு விசாலமாக தண்ணீரை கொடுப்பாயாக. விவசாயத்திலும் காய்கறிகளிலேயும் பயிர் பச்சைகளிலேயும் நவ தானியங்களிலேயும் எங்களுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி சக்தியுடைய பொருள்களை கொடுப்பாயாக. நீ தருகின்ற குழந்தைகள் சாலிஹின் சாலிஹாத்தாக ஆக்கி வைப்பாயாக, மூமினின் மூமினாத்தாக ஆக்கி வைப்பாயாக, அவுளியாக்களாக ஆக்கி வைப்பாயாக. நல்லவர அமல் செய்து உன்னையும் ரசூலையும் தக்க வைத்து கொள்ளும்படியான ஒரு அருள் பாக்கியத்தை கொடுத்து ஒன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ் உம்ராவை எங்களுக்கு ரசீபாக்குவதுடன் மக்பூலான ஹஜ்ஜம் மப்ரூர் ஷாய மஷ்கூராக ஆக்கி உன்னுடைய லிகாவை ரஹமத்தை எங்களுக்கு நீ சொரிய வைப்பாயாக. இஸ்லாத்திற்கு எதிரியான மூமின்களுக்கு எதிரியான எங்களுக்கு எதிரியான மக்களை யாழ ஓரம் கட்டி ஹிதாயத்தை கொடுப்பாயாக. இல்லையானால் அவர்களை ஓரம் கட்டி எங்களை விட்டும் ஒதுக்கி முஸ்லிம்களான அசாக்கியர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் பாதுகாப்பிற்கும் அவருடைய வாழ்வாதாரங்களுக்கும் விவசாயத்துக்கும் பறக்கத்தை செய்து நிறைந்த அருளை நீ சொரிந்துவிடுவாயாக. குறிப்பாக பலஸ்தீன், காசா, லெபனான், ஷாம், சிரியா போன்ற இந்த நாடுகளை எத்தகைய குழப்பங்களும் இல்லாமல் ஒருங்கிணைந்த மூமின்களாக ஒரே ஜமாத்தினர்களாக ஆக்கி வைப்பதுடன் யா அல்லாஹ், குறிப்பாக இந்த சவுதியிலே பல கேடுகள் நடைபெற்று வருவதிலிருந்து தடுத்து நல்ல ஆட்சியை கொடுக்கக்கூடிய நற்சிந்தனைகள் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸின் மூலமாக ஆட்சி நடத்துகின்ற அரக்கனல்லாத ஒரு அரசனை நீ கொடுத்து யா அல்லாஹ், அந்த சவுதி முழுவதையும் தீனிலே நான் ஒளி இழங்க செய்து அதில் ஏற்படுகின்ற புதிது புதிதான பிதுயத்துகள் ஹராம்கள் குற்றங்கள் இருந்து யாழ்லாம் அந்த மக்களுக்கும் நீ பாதுகாப்பு வழங்குவாயாக. குறிப்பாக உன்னுடைய இடத்தை ரசூல் இடத்தை நீ பாதுகாப்பதை போன்று முஸ்லீம்களுடைய நாடுகளையும் கிராமங்களையும் யாழ்லாவுடைய பொருளாதாரங்களையும் வாகனங்களையும் அசாக்கீர்களையும் பாதுகாத்து பிஞ்சுள்ளங்களை நீ பாதுகாறியா அல்லா. குறிப்பாக இந்த இஸ்ரவேலர்களுக்கு ஹிதாயத்தை கொடு. இல்லையானால் தம்மிர் அலா அஹ்வா அலிஹி, அவர்கள் அவருடைய நிலையிலேயே அவர்களை நீ தம் செய்து விடுவாயாக. வாஹிர் தவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்லீம் தஸ்லீம். அல்லாஹும் பாரிக்லனா ஃபீ உமூரி அஹ்வாலினா. அல்லாஹும் அர்சுக்குனா ரிசுக்கன் வாசியன் ஹலாலன் தையபா. அல்லாஹும் அஃபில்லனா துனூபனா ஹதி ஆதி குல்லிஹா யா ரப்பல் ஆலமீன் யா அர்ஹமர் ராஹிமீன். வஸ்ஸலாம், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்கு யா சயிதி யா ஹபீபி யா ரசூலுல்லாஹ்.